எனக்கு சம்பந்தி கூப்பிட்டீங்களா பொண்ணு ரெடியா எப்ப நிச்சயதார்த்தம் பண்ணுமோ அப்ப இருந்தே ரெடியா இருக்கா முகூர்த்தத்துக்கு பொண்ணு ரெடியான்னு கேட்டேன் நாலு டேங்க் தண்ணியில குடிச்சிட்டு 40 வாழைப்பழம் சாப்பிட்டு ரெடியா இருக்கா அதெல்லாம் சரியா மத்த மேட்டர் எல்லாம் ரெடி ஆயிட்டே இருக்கு கொண்டா போ போ ஒரு கூட பழம் சாப்பிட்டா ஒண்ணு பெரிய இடம்ங்க அதான் இது நம்ம சுப்பிரமணிய நிலையில வாழ போற பொண்ணு இவதானா இவனாலதான் ஊரே வாழலாமே இந்த டைனோசருக்காகவே கல்யாணத்தை நிறுத்தி நம்ம சுப்பிரமணியத்த காப்பாத்தி ஆகணும் நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க சரிமா நீங்களும் போங்க சரிக்கா உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலையா சரிக்கா திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் நீ இல்லாமல் நான் உயிர் வாழ முடியாது நீ எங்கிருந்தாலும் வரவும் இப்படிக்கு சுப்பிரமணி ஆயுசு ரேக பலமா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டியா 100 வருஷம் நல்லா வாழ்வீங்க இவன் எங்க போனானுங்க இதுல 1 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு மாப்பிளைக்கு தாய் மாமா எனக்கு எவ்வளவு இருக்கும் நான் யாருன்றத காட்டுறேன் நீங்க அவட்ட ஆசீர்வாதம் வாங்கினா இந்த கல்யாணம் எங்கயோ போய் நிக்கும் பாத்துட்டா போச்சு சுமதியக்கா எல்லா விஷயத்தையும் அண்ணன் கிட்ட சொல்லிட்டேன் அவர் உங்களை கார்ல கொண்டு போய் சென்னையில விட்டுருவாரு நீங்க போய் சுப்பிரமணிய அண்ணன பாருங்கக்கா ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க பேச்சு மற மாட்டீங்கல்ல என்னக்கா ஒரு பெரிய மனுஷன் சொல்றாரு நம்ப வேணாமா ஏங்க நாளைக்கு கண்டிப்பா பணத்தை கொடுத்துருவீங்களே கொடுத்துறேங்க டேய் சுப்பிரமணிய எந்திரிடா நாளைக்கு தான் உனக்கு கல்யாணம் ஐயோ அப்படி சொல்லாதீங்கய்யா என் பொண்ணு பாவையா கூட கல்யாணம் நிக்க கூடாதுயா டைவ் செஞ்சு கல்யாணத்தை நிறுத்திடாதீங்கய்யா நாங்க எங்க நிறுத்துறோம் நாளைக்கே பணத்தை கொடுத்து கல்யாணத்தை நடத்திடலாம் எப்படியோ கல்யாணம் நடந்து போச்சு காரை ரெடி பண்ணுங்கடா ஊருக்கு போயிரலாம் ரெடி பண்ணிடலாம் மாப்ள எங்க பொண்ணு ஓடி போயிடுச்சுங்கிறதுக்காக நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க மாப்ள அத பக்கத்து விட்டு மாப்பிள்ளிட்ட போய் சொல்லியா கம்னுறா மம்டி பொண்ணு ஓடி போயிட்டாங்கிறதுக்காக அவ கேரக்டர் தப்பா நினைக்காதீங்க மாப்பிள சுமதி ரொம்ப நல்ல பொண்ணு சுமதி சுமதி வீடு தெரியுமா உங்களுக்கு அப்ப அவ வீடு தெரியாதா கல்யாணம் பொண்ணு நீங்க பாக்கவே இல்லையா நான் காட்டுறேன் மாப்பிள ஆனா ஒண்ணு ஒரு 62 ரூபாய் குவார்டருக்கு பேமெண்ட் தரணும் தரையா மாப்பிள இதான் சுமதியோட வீடு வாங்க வாங்க மாப்பிள இதான் சுமதியோட ரூம்பு
நீங்க பாத்துக்கிட்டுங்க, எனக்கு ரொம்ப அர்ஜென்ட், ஒரு போன் கால் பண்ணிட்டு வந்துடுறேன். இன்னொரு குவாட்டர் ஏத்தினாதான் செட்டி. அங்கிள், அக்கா இந்த விளம்பரத்தை பார்த்து தான் ஓடி போயிட்டாங்க. சார் நீங்க சுப்பிரமணியம், உங்களை பார்க்க தான் சுமதி அக்கா சென்னைக்கு போயிருக்காங்கண்ணே.